இன்றைக்கு இரட்டை குழந்தைகளை காப்பாற்றிய ஒரு அற்புத பெண்ணின் கதையை தான் பார்க்க போகிறோம். ஆப்பிரிக்கா தேசம் டேவிட் லிவிங்ஸ்டன் என்ற மாபெரும் மிஷனரியை இழந்து தவித்த சமயம் அது. ஆப்பிரிக்காவிற்கு செல்லவோ ஆட்கள் இல்லை. அந்நேரத்தில் அர்ப்பணம் செய்தார் மேரி ஸ்லேசர். அவர் சென்ற இடம் கலபார் நதி, இன்றைய நைஜீரியா. மனிதர்கள் மனிதர்களாகவே இல்லை. வாழ்க்கைக்கான சட்டமும் இல்லை, வாழ்க்கை முறையும் இல்லை. மூட பழக்க வழக்கங்கள் மலிந்து கிடந்தன. ஒரு நாள் இரட்டை குழந்தைகளை பெற்றெடுத்தாள் ஓர் தாய். குழந்தைகளின் உடல் ஈரம் காய்வதற்கு முன்னே கொடூரன் ஒருவனின் கை மூர்க்கமாய் பாய்ந்தது. மெல்லிய வாய் திறந்து குழந்தைகள் அழுவதற்கு முன்னே அவைகளின் தலைகளை துண்டித்து எரிந்துவிட்டான். சோகத்தின் மேல் சோகம் மீண்டும் தொடர்ந்தது. அழுவதற்கு கூட கண்ணீரற்ற தாய் வீட்டை விட்டு காட்டிற்கு விரட்டப்பட்டாலாம். தனிமையில் அந்த தாய் மிகவும் வேதனைப்பட்டாள். காரணம் என்ன தெரியுமா? இரட்டை குழந்தைகள் பிறந்தால் அவை தீய சக்திகள் மூலமாக பிறந்தவை என்பது அவர்களின் நம்பிக்கை. என்ன ஒரு அறியாமை இது! இதை கேள்விப்பட்டபோது மேரியின் கண்கள் சிவந்தது. யுத்த வீரனைப் போல உள்ளத்தில் வீறு கொண்டு எழுந்தாள் மேரி ஸ்லேசர். கிறிஸ்துவின் அன்பு அவரை உந்தி தள்ளியது. வீடு வீடாய் சென்று உண்மை செய்தியை உற்சாகமாய் அறிவித்தாள். மக்களின் அறிவு கண்களை திறந்து வைத்தாள். இரட்டை குழந்தைகளை அவள் காப்பாற்றினாள். இன்றைக்கு ஆப்பிரிக்காவின் வெள்ளை ராணி மா என்ற பட்டத்துடன் அன்புடன் அழைக்கப்படுகிறார் மேரி ஸ்லேசர். அவர் தன் வாழ்நாளில் சொன்ன ஒரு முக்கியமான வாக்கியம் உண்டு. அது என்னவென்றால், நான் அங்கு போய் அதை நிறுத்தாவிடில் அங்கே அதிக இரத்தம் சிந்தப்பட்டு அநேகர் கொல்லப்படக்கூடும் என்று தாகத்துடன் சொன்னார் மேரி ஸ்லேசர். இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கும் நாம் ஒரு சிறிய ஜபம் செய்யலாமா? அன்புள்ள ஆண்டவரே, எங்களுக்கும் மேரி ஸ்லேசரை போன்ற கனிவுள்ள கண்களை தாரும். அறியாமையின் இருள் அகற்றப்படுவதற்கு என்னால் இயன்றதை நான் செய்வதற்கு எனக்கு உதவி செய்யும் தேவனே. ஆமேன். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பெற்றுக்கொள்ள புகழ் இயேசுவுக்கே சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.